ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. இன்றைக்கி என்ன ப்ளாக்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீக் டே ரொட்டீன் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. சரி, அவங்க வந்து இன்றைக்கி எக்ஸாம்னால கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துருவாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து சமையலை பண்ணணும். அதுக்கு முன்னால் இந்த வாஷ் பண்ணி வச்சுருந்த இந்த உப்பு ஜாடியில் உப்பெல்லாம் டாப்அப் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதான் தொடச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம ஊரில் மாதிரி வெயில் அடிச்சிச்சுன்னா நம்ம கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சு கூட நம்ம எடுத்து வைக்கலாம். பட் இங்கே வந்து வெயிலுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா ஒரு தடவை இப்படி தாங்க வந்திருந்தப்ப வெளியில் கருவாடு காய போட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வாசம் வந்து நார்மலாக இருக்கும், பட்டு நெய்பருக்கெலாம் பார்த்தீங்கன்னா அது அவங்களால தாங்க முடியல. பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு அப்புறமா அவங்க வந்து எங்கிட்ட சொல்லிட்டாங்க, ரொம்ப ஸ்மெல்லியாக இருக்குது, தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சாச்சு. நானும் கவனிக்கல. அப்புறம் தான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நான் வெளியில் வச்சுருந்தேன் வெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நம்ம ஊர் மாதிரி டக்குன்னு எதையும் கொண்டு போய் நம்ம வச்சிட முடியாது, எடுத்துட முடியாது. கொஞ்சம் பார்த்து தான் எல்லாமே செய்யணும். இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்சுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு கிச்சனுக்கு தேவையான ஒரு கிளீனிங் டூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேங்க. அது ரொம்ப சீப்பான ப்ரைஸில் வாங்கியிருந்தேன். அது என்னென்ன வாங்கினேன், எங்கே வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போல்லாம் வந்துட்டு டாப்அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன செய்வேன்னா, கல்லுப்பு பார்த்திங்கன்னா சமயத்தில் வந்து அதில் கொஞ்சம் தண்ணி கோர்த்த மாதிரி ஆயிரும். அதனால் வந்துட்டு ஒரு 2-3 கிராம்பு வந்து அதில் போட்டு வச்சோம்னா கொஞ்சம் நீர்த்து போகாமல் இருக்கும். அதே மாதிரி தூளுப்பு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு சும்மா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து உருட்டி உள்ளே போட்டுட்டோம்னா அது வந்து இந்த கட்டி பிடிக்காமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் நான் அதை பெருசாக ஃபாலோ பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ வர தூளுப்பில் வந்து அந்த மாதிரி கட்டி பிடிக்கிற ப்ராப்ளம்லாம் கிடையாது. கல்லுப்பு வேணால் கண்டிப்பாக வந்து நீர் கோர்த்துரும். ஸோ அதுக்கு நம்ம இந்த டிப்பு ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வெள்ளை துணியில் அரிசி வந்து கட்டி அதையும் வந்து உள்ளே போட்டு வச்சாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நீர் கோர்த்த மாதிரி ஆகாது. ரெண்டாவது வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீங்கானாவோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு கண்ணாடியிலையோ வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா நிறைய வந்துட்டு ரியாக்ஷன்லாம் நடக்கும். உள்ளே யூஸ் பண்ணுற ஸ்பூனும் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பீங்கான் ஸ்பூன் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி தான் எப்போவுமே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறது. எப்போல்லாம் வந்துட்டு சால்ட்டெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்கிறனோ அப்போ வந்து அந்த ரேக்கையும் தொடச்சிட்டு அதில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு எடுத்து வைக்கிறது, ஆயிலுக்கும் சரி உப்புக்கும் சரி. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது சிந்துச்சுன்னா அப்படியே அந்த பேப்பரோட சேர்த்து தொடச்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸில் பார்க்குறேன், சால்ட் வந்து உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. பார்த்தோன்னே பகீர்னு ஆயிடுச்சு. என்னடான்னு பார்த்தா அவ்வளோ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து அதில் வந்து கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஆய்வு முடிவெல்லாம் வெளியில் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் லீடிங் பிராண்டு அயோடைஸ்டு சால்ட்டுங்கிறாங்க. இதெல்லாம் நம்மளாம் அங்கே செய்ய முடியும், விற்கிறதானே வாங்கி நம்ம யூஸ் பண்ண முடியும். எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும் பாங்கள, அந்த கதையாக தாங்க போச்சு. என்ன பண்ணுறது போங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சூப்பர் ஃபுட்டு தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, பிரண்டை தொக்கு தான். இந்த பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா நான் தமிழ் கடையில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 4 வெள்ளி. நம்ம ஊரில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 10 ரூபா தான் ஒரு கட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 2 கட்டு வாங்கினா தாராளமாக போதும், சூப்பராக தொக்கு பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே மஸ்ட்டு ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி, கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் கட்டாயமாக அப்படின்ற மாதிரி உள்ள ரெசிபி தான் இது. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான். நம்ம நல்லா இருக்கும்போதே இதெல்லாம் நம்ம உடம்புல சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வர்ற ப்ராப்ளத்துலேருந்து நம்ம கொஞ்சம் எஸ்கேப் ஆகலாம். பட் நம்ம என்ன செய்வோம், ஃபுல்லாக வந்து முத்துனதுக்கு அப்புறம் தான் அதுக்குரிய ரெமிடியே தேடி போவோம். ஸோ அது மாதிரி பண்ணாமல் இந்த ஃபுட்டெல்லாம் இப்போருந்தே பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழக்கம் கொடுத்துடணும். ஸோ இன்றைக்கி வந்து பிரண்டை தான் நான் செய்ய போகிறேன். நான் பிரண்டைன்னு சொல்லி நிறைய நாள் சிறகவரையெல்லாம் வாங்கி ஏமாந்துருக்கேன். இப்போ அப்போ தான் எனக்கு கரெக்டாக வந்து தெரியுது. ஏன்னா இங்கே சிங்கப்பூரில் இது பெருசாக விற்க மாட்டாங்க, ரொம்ப ரேராக எப்போயாச்சும் தான் தமிழ் கடையில் கிடைக்கும். ஸோ கிடைக்கும்போது கண்டிப்பாக வாங்கி நம்ம சமைச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான அரிப்புத்தன்மை இருக்கும் இந்த பிரண்டையில். அது வந்து மெயின் காரணமே பார்த்திங்கன்னா அந்த பிரண்டையோட அந்த 4 பக்கத்தில் வந்து கொஞ்சம் அந்த நார் மாதிரி இருக்கும். ஸோ அதை மஸ்ட்டு நம்ம வந்து பீன்ஸ்லாம் எப்படி நம்ம கட் பண்ணிவிட்டு உரிச்சு எடுப்போம் கையிலேயே, அது மாதிரி உரிச்சு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நைஃபை வச்சு அந்த 4 சைட்ஸை வந்து லைட்டாக வந்துட்டு அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி அப்படியே வந்துட்டு லைட்டாக எடுத்து விட்றலாம். அவ்வளோதாங்க, இதுதான் அதோடய க்ளீனிங் ப்ராசஸ்ஸு. ஒரு 2 இன்ச்சு சைஸில் நான் எல்லா பிரண்டையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து கை ரொம்ப நமைச்சல் எடுக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு குக்கிங் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுவாங்க எங்கள் அம்மாலாம். ஆனால் நான் வந்து என்ன செய்வேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக கையில் க்ளவுஸே போட்டுக்குவேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்மளால் அதெல்லாம் தாங்க முடியாது, அதனால் க்ளவுஸ் போட்டுக்கிறது சேஃபாக. இதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு சின்ன சொல்ல புளியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சிடலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிப்புத்தன்மையெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு போயிடும், இல்லைன்னா அதை சாப்பிட முடியாது. அதில் உள்ள மருத்துவ குணம் நம்மளுக்கு வேணும். அதே சமயத்தில் அதில் நம்மளால் முடியாத அந்ததை வந்து நம்ம எடுத்துகிட்டு சாப்பிடணும், அதுக்கு தான் இந்த ட்ரிக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் அது ஊறட்டும், அதுக்குள்ளே இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு 10 பல் பூண்டு, 10 லிருந்து 12 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் தக்காளி வந்து ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்துக்கிட்டேன். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப குட்டி சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸுங்கிறதுனால ஒரு 4-5 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு அதே மாதிரி தான், நான் கொஞ்சம் சின்ன சைஸ் பூண்டுனால 12 எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா ஒரு 6-7 போதுமானதாக இருக்கும். தக்காளி வந்து கண்டிப்பாக பழுத்த சிவப்பு கலராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். வெங்கடேஷ் பட் சார் கூட சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, ஒரு இன்டர்வியூவில் இந்த மாதிரி நான் பிறண்டை வந்து வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டேன், என்னோடய கால் வலியெல்லாம் பறந்து போயிருச்சுன்னு சொல்லி. இப்போ நான் முதல்ல சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வர்ற ப்ராப்ளம் காமனாக வர்றது பார்த்தீங்கன்னா கால் வலி. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரெமிடின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிறண்டை தொக்கு தான். இதை வந்து துவையெல்லாம் செய்யலாம், அதுக்கப்புறம் தொக்கா செய்யலாம், கூட்டாக செஞ்சு சாப்பிட்லாம், குழம்பு வைக்கலாம், புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்லாம், எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்துட்டு சமையலில் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும். தொக்கா பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 வீக்ஸ்க்கு தாராளமாக இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் பிள்ளைங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 மிளகாய் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, தாளிக்கிறதுக்கு வந்து கடுகும் பெருங்காயமும், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து, 2 டீஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய். இந்த உளுந்து தேங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் அதை ஆட் பண்ணுறோம். இதுவே துவையல்னு வச்சுக்கோங்களேன், துவையல் சட்னினா அந்த உளுந்தும் தேங்காவோட அளவு இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா அதிகமாக வச்சுக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இதுக்கப்புறம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த பசியெல்லாம் எடுக்காமல் கொஞ்சம் மந்த தன்மையாக இருக்கும் இல்லைங்களா, பசி எடுக்காமல் அந்த மாதிரி டைம்லலாம் இந்த பிறண்டையெல்லாம் சாப்பிட்டோம்னா சும்மா கொள்ள பசியாக இருக்கும், நம்ம நல்லா சாப்பிடலாம். குழந்தைங்கள்லாம் நிறைய வீடுகளில் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இதை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து சாப்பாட்டில் கலந்தோம்னா கண்டிப்பாக வந்துட்டு நல்லா பசி எடுக்கும், பசியை தூண்டும்னு சொல்லுவாங்க. இதில் அவ்வளோ நல்லது இருக்குதுங்க, மெயினாக கால் வலிக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். இதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு இரும்பு பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு செக்கிலாட்டின நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்ச அந்த பிறண்டை இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா டிஷ்யூ பேப்பரில் போட்டு நல்லா தண்ணியெல்லாம் தொடச்சதுக்கு அப்புறமா அந்த இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் சிம்லேயே தான் வச்சு வறுக்கணும். டக்குன்னு எடுத்தோன்னே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வறுத்து தீச்சிடக்கூடாது. சிம்லேயே வச்சு குறைஞ்சது ஒரு 7-8 நிமிஷம் ஆச்சும் ஆகும். இந்த பச்சை கலர் ஃபுல்லாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சருகு மாதிரி வர ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். இது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் உப்பு இது கூட ஆட் பண்ணிக்கிறலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிக்கிட்டே வரும், அந்த பச்சை கலர்லேருந்து அதுக்கப்புறம் அப்படியே பேல் கலராக மாறி வரும். பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு மாதிரி குச்சி குச்சியாக வந்துடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கினா மட்டும்தான் அரிப்பு இருக்காது, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், பிள்ளைங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். எவ்வளோ தூரம் இதை வந்து வதக்கிறோமோ அது ஒன்று தாங்க இதில் வேலையாக இருக்கும், மற்றபடி எல்லாமே டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். வதக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள் வதக்கி தனியாக எடுத்து வச்சாச்சு. அதே பேன்லேயே இன்னும் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சு அந்த 2 டீஸ்பூன் கருப்பு உளுந்து, அதுக்கப்புறம் அந்த 5 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி, அதுக்கப்புறமா உரிச்ச பல்லு பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்லேயே தான் இருக்குது. ஸோ வந்துட்டு ரொம்ப தீச்சிடாமல் நல்லா அழகாக பொன் மருவலாக வறுத்து எடுத்துக்கிட்டு இது கூடவே தேங்காவும் சேர்த்து 2 வதக்கி எடுத்துக்கிறலாம். இதை தனியாக வந்து ஃபஸ்ட்டு எடுத்து ஆற வச்சுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற வதக்கிற வெங்காயம் தக்காளி சேர்த்து அரைக்கணும். அப்படியே நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா சின்ன வெங்காயமும் தக்காளியும், அதையும் 1 பை 1 ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இப்போ எண்ணெய் தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது, அதே மாதிரி ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வந்துட்டு வதக்கினதுக்கு அப்புறமா இது கூடவே வந்துட்டு நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குது இல்லைங்களா, அது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கலருக்காகத்தான், இது தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற பிறண்டையும் சேர்த்துக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, நல்லா ஆற விட்டுறணும். ஆறினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்துட்டு பிறண்டையிலே நான் பார்த்தீங்கன்னா 3/4 வாசி வந்துட்டு தொக்குக்கு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வந்து நான் ரசத்துக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன், ஒரு 10 குச்சி அளவுக்கு. ஏன்னா இன்றைக்கி பிறண்டை ரசம் தான் வைக்க போகிறோம், ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்மளுக்கு இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் நல்லா ரிலீஃப் கொடுக்கும், அதனால் அது தனியாக எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாக வதக்கணும் இல்லைங்களா, அதை முதல்ல மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அது கூடவே அந்த வெங்காயம் தக்காளி பிறண்டை பேஸ்ட்டையும் சேர்த்து அரைச்சிட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டை எடுத்துக்கிறலாம். இன்னொரு பேனில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு செக்கிலாட்டின நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டெல்லாம், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விட்டுறணும். மிக்சி ஜாரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதில் உள்ளது வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா வாஷ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும். நம்ம ஹை ஃப்ளேம்லாம் செஞ்சோம்னா டக்குன்னு கரிஞ்சு போயிடும், அடி பிடிச்சிரும், அந்த ப்ராப்ளம்லாம் வந்துடும், நல்லாவும் அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஸோ இந்த சிம்லேயே தான் வச்சு செய்யணும். இந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு சால்ட் எவ்வளோ தேவையோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு தொக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து நம்ம அப்படியே சட்னியாக துவையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நல்லா வதக்கி 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 பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நல்லா வந்துட்டு அந்த பேனில் ஒட்டாமல் நம்ம கரண்டியோடு சேர்ந்து அப்படியே சொலண்டு சொலண்டு வரும். அந்த ஸ்டேஜ் தான் பார்த்திங்கன்னா கரெக்டான தொக்கு பதம். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் பாருங்கள். அதில் ஒட்டவே ஒட்டாது, சுத்தமாக நம்ம கரண்டியோடையே சேர்ந்து சொலண்டு சொலண்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுக்கு மேலே விட்டோம்னா ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸோ இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம வந்துட்டு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். சுட சுட ரொம்ப மணமாக டேஸ்டியான பிரண்டை தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பேனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதம் போட்டு கிளறி சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். நம்ம எவ்வளோ போட்டு அரைச்சோம் தொக்கு பார்த்திங்களா எவ்வளோ கம்மியாக வந்திருக்குன்னு சொல்லி. மஸ்ட் ட்ரை ரெசிப்பியில் கண்டிப்பாக இந்த பிரண்டை தொக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிரண்டை வந்து நான் பிரண்டைன்னு சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை பெருசாக எடுக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். நான் வந்து பிராண்டைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் தான் பிரண்டைன்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. ஸோ அதனால் பெருசாக எதுவும் மைண்ட் பண்ண வேண்டாம். இன்றைக்கி வந்து ரசத்துக்கு நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா புளியோட அளவை நான் குறைச்சிக்கிடுவேங்க. ரொம்ப புளியை கரைச்சி கரைச்சி எல்லாத்துலேயும் ஊற்ற மாட்டேன். மெயினாக ரசத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டாக தான் ஆட் பண்ணிக்கிடுவேன். அதுக்கு பதிலாக தக்காளியோட ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். இன்றைக்கி வந்து 2 நல்லா பெரிய பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து தக்காளியை நொறுக்கி பிணைஞ்சு எடுத்துக்கிறலாம். இதிலே பார்த்திங்கன்னா அந்த தக்காளியோட அந்த தண்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த காம்பு பகுதியிலேருந்து வர்றது, அதை வந்து கண்டிப்பாக அதை எடுத்து ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நல்லா எவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு கையில் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் ரசம் பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைக்கலாமா அப்படின்லாம் பண்ணினா கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டு வராது. இதுக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 7-8 வெந்தயம், 1 காஞ்ச மிளகாய், அவ்வளோதாங்க. இந்த பிரண்டை வந்து நம்ம வதக்கணும் இல்லைங்களா, அதே பேனில் சும்மா நம்ம எடுத்து வச்சுருந்தது எல்லாத்தையுமே லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு அப்படியே வந்துட்டு எடுத்து நம்ம நான் அது வந்து வதக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா நம்ம பச்சையாகவே வச்சு நுணுக்கி செய்யலாம், ரசம் சூப்பராக இருக்கும். நான் அந்த பேன் வந்துட்டு சூடாக இருக்கே அது வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்றதுனால நான் அதில் வதக்குனேன். மற்றபடி வந்து வதக்கணுங்கிறது நாட் நெசசரி. அதுக்கப்புறம் எப்பவும் போல தாங்க நம்ம அம்மியில் வச்சு நான் இன்றைக்கி செய்கிறேன். நீங்கள் மிக்சியில் வந்துட்டு திருப்பிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சு அந்த 10 பல்லு பூண்டு எடுத்துக்கணும். கூடவே வந்து பிரண்டை நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்துட்டு 1/2 நச்சு எடுத்துக்கணும். இதுதான் வந்துட்டு மெயின் இன்க்ரீடியண்ட்டே ரசத்துக்கு. ஸோ நான் எல்லா ரசத்துக்குமே பேசிக்காக இதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த மல்லி, மிளகு, சீரகம், அந்த வெந்தயம், காஞ்ச மிளகாய் அந்த ப்ரொப்போர்ஷன் தான் ஆட் பண்ணுவேன். நம்ம இப்போ கரைச்சி வச்ச அந்த தக்காளியோட நம்ம புளியை கரைச்சி அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை, மல்லியெல்லாம் இதையெல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டோம்னா ப்ரொஃபஷ்னலுங்க. அதுவே கையில் பிச்சு போட்டோம்னா அதுதான் எமோஷ்னல். ஸோ எப்போயுமே குக்கிங்க்கு பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலோட எமோஷ்னல் தான் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, 1 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல 1/2 அதையும் போட்டு நல்லா ரொம்ப வதக்க வேண்டாம், சும்மா லைட்டாக வதக்கின கையோடு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி, புளி, மல்லி, புதினா அதுலேயே நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம் உப்பு எல்லாம் சேர்த்து அந்த மிக்சர் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறலாம். நல்லா கலந்து விட்டுறணும். அடுப்பு வந்து சிம்லேயே தான் இருக்கணும். இந்த நேரம் சால்ட் பற்றலைன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2-3 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு கொதிச்சு வரும். அந்த டைமில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகுத்தூளும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். லாஸ்ட் அந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரப்போ 1/4 கப் தண்ணியை அந்த நுரைச்சது மேலே ஊற்றி அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணக்கூடாது, சும்மா பாதி திறந்த மாதிரி மூடி வச்சிட்டோம்னா ரசம் சூப்பராக இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு இன்றைக்கி சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நான் கொரியாண்டர் ஆம்லேட் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா என்கிட்ட எந்த ஒரு வெஜிடபிளும் கிடையாது. ஸோ வந்துட்டு இருந்ததை வச்சு இன்றைக்கி நான் முடித்தாச்சு. இன்றைக்கி வந்து இந்த பிரண்டை தொக்கு, அதுக்கப்புறம் பிரண்டை ரசம், முட்டை ஆம்லேட்டு, அப்பளம், இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. நான் கொஞ்சமாக எடுத்து சாதத்தில் பரட்டி சாப்பிட்டேன். சும்மா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக 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 ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பசங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக இதை வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் பசங்களுக்கு சமையலில் சேர்த்து கொடுத்துடணும். இதெல்லாம் தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாட்ஃபார்ம் ஷாப்பில் தான் வாங்கினது. நம்ம ஊரில் எப்படி வந்துட்டு ரோட்டில் போட்டு வச்சிட்ருப்பாங்க அதே மாதிரி தாங்க சிங்கப்பூர்லேயும் ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு நம்ம கடைகளுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த வாசலில் அந்த மாதிரி இடங்களில் இங்கே சிங்கப்பூரில் போடுவாங்க. அது பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஒரு மத்தியானம் வரைக்கும் தான் அந்த கடை இருக்கும். ரொம்ப டெம்பரவரியாக தான் இருக்கும், 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி. நம்ம அவங்கள்ட்ட கேட்டு வச்சுக்கலாம் அடுத்து எப்போ போடுவீங்க அந்த மாதிரி. எல்லா ஏரியாவிலையும் இதே மாதிரி போடுவாங்க.
எந்த மாதிரிலாம் நம்ம தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியாக திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம பெரிய பெரிய ஷாப்பில் கூட இந்த மாதிரி தேடி பார்த்தா கிடைக்காது, அப்படியே இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் 60 ரூபாய்க்கு சிங்கப்பூரில் ஒரு பொருள் வாங்க முடியும் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? சிங்கப்பூரில் வந்து எல்லாமே எக்ஸ்பென்சிவ்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கிற ஒரு சிட்டுவேஷனில் நம்ம ஊரில் கூட இந்த ரேட்டுக்கு வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. எல்லாமே ஈச் 60 ரூபீஸ் தான், $1 தான் சிங்கப்பூர் காசுக்கு. ஃபஸ்ட்டு நான் காமிச்சு அந்த ஸ்பாஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா 3 லேயர் வச்சு ஒரு இதில் 5 ஸ்பாஞ்ச் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த வயர் ப்ரஷ்ஷும் 3 இருந்துச்சு, 3 சேர்த்தே $1 தான். இந்த க்ளவுஸ் வந்து நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க கிளீனிங் பண்ணும்போதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப பார்த்துட்டு. இது 1 வெள்ளி தாங்க, குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது, எல்லாமே சைனா ப்ராடக்ட் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு பக்கம் நல்லா வந்துட்டு ரஃபாகவும், இன்னொரு பக்கம் நல்லா ஸ்மூத் ஃபினிஷிங்காகவும், அவ்வளோ சீக்கிரம் வீணாகவே போகாது. வாஷ் பண்ணி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைஸும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். எப்பயுமே ஸ்டாண்ட் பைக்கு 2 க்ளவுஸ் வாங்கி வச்சுக்குவேன். வயர் கிளீனிங் கிளாத்துங்கிறது இப்போ புதுசாக மார்க்கெட்டில் வந்திருக்கு. நான் வந்து பார்த்தேன், பட் வந்துட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாங்கியிருக்கேன். பார்க்கலாம், யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆன்லைனில் செக் பண்ணப்போ இதோட யூசேஜ் வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ரொம்ப தின்னாக வந்துட்டு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம சின்ன சின்ன டம்ளரு ஸ்பூனு இதெல்லாம் ஈஸியாக வந்துட்டு நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஹீட் பேடு பார்த்தீங்கன்னா $1 தாங்க. 4 பக்கம் எப்படி அழகாக வந்து புஷ்ஷெல்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. ஃபினிஷிங் எல்லாம் நல்லா வந்துட்டு ஒரு பார்க்கவே ஒரு நீட்டாக வந்து ஒரு 60 ரூபான்னா ரொம்ப எனக்கு என்னமோ அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்குது? இது நான் சொல்கிறது வந்து ஒர்த்தா, 60 ரூபாய்க்கு இது ஒர்த்தான்றதை கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு என்னமோ இங்கே பார்க்கும்போது எல்லாமே நல்லா சீப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வாங்கிட்டு போய் ஊருக்கு கொண்டுட்டு போனால் எங்கள் அம்மா உடனே இதெல்லாம் இங்கேயே கிடைக்கிது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு என்னமோ எங்களுக்கு இங்கே வேல்யூ டாலர் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்லலாம் வாங்குறது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தெரியுது. ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ கொஞ்சமாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் பிளாக்கோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.